ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆல்ரெடி நம்ம குரூப் 1 யூனிட் 8 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பார்ட் 1 பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதனுடைய கண்டினியூஷன் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்றை அல்லது கூற்றுகளை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், அவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார். ஆமாம், அவங்க ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மேகசினில் துணையாசிரியராக பணியாற்றியவர். கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார். இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட், முடியரசு என்னும் வார இதழ் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டார். இது வந்து இல்லை, முடியரசுன்னு ஒரு வார இதழ் வந்து அவர் ஈடுபடலை. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ மற்றும் பி ரெண்டும் தான் அறிஞர் அண்ணா பற்றிய குற்றங்களில் சரி, ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அறிஞர் அண்ணா அவர்களுடைய சொந்த பத்திரிகை அப்படின்னு சொல்லணும்னாக்கா அது வந்து திராவிட நாடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், 1944 நடைபெற்ற எந்த மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது? ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், ஆல்ரெடி ரெப்பீட்டடாக கேட்குற ஒரு க்வெஸ்சன் தான் இது. ஸோ சேலம் மாநாடு, சேலம் மாநாட்டில் தான் நீதி கட்சியை திராவிடர் கழகம் அப்படின்னு மாத்துறாங்க. இதை வந்து அறிவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அறிஞர் அண்ணா அவர்கள் தான். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட், 1820களில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டவை. இது வந்து தமிழ்நாடுன்னு சொன்னாங்கனாக்கா உங்களுக்கு பர்டிகுலராக இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடுன்றது கிடையாது. சரிங்களா? ஏன்னா 1820ஸில் வந்து இது ஒரு மாகாணம், அதாவது சென்னை மாகாணம் இல்லையா, மெட்ராஸ் பிரசிடென்சி. அந்த மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ளே ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவிதாங்கூர் அந்த சமஸ்தானத்துக்கு கீழே இருந்த மக்களுக்கெல்லாம் இது வந்து பொருந்தும். குறிப்பாக சஹாராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷனாராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இப்போ பீரியடில் வந்து அவங்களை நாடார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்கள அந்த பீரியடில் வந்து எப்படி சொல்லுவாங்கனாக்கா ஷானர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பொருந்தும். ஸோ எப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து குடை பயன்பாடு அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி காலணிகள் அணியக்கூடாது, தங்க நகைகள் அணியக்கூடாது, தலைப்பாகை அணியலாமானா அதை பற்றி ஒரு பெரிய கட்டுப்பாடுகள் இருந்ததாக தெரியவில்லை. இது போக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியினருக்கு வந்துட்டு மேலாடைகள் அணிவதற்கும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வந்து மேலாடைகள் அணிவது வந்து தடை செய்திருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மூணு விஷயங்களும் 1820களில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டவை. ஸோ ஆப்ஷன் ஏபிசி மூணுமே இட் வில் கம் அண்டர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். இங்கே வந்து ஆத்தர்ஸ் நேம் கொடுத்துருக்குறாங்க, இந்த பக்கம் புக் நேம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், வண்ணதாசன் அவர்கள் எழுதிய புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு இசை. இன்குலாப் அவர்களுடைய புக் அப்படின்னு பார்த்தா காந்தல் நாட்கள். ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புக் வந்து சஞ்சாரம். சோ தர்மன் அவர்களுடைய புக் வந்து சூல். இதில் ஒரு விஷயம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க நாலு பேருமே, இந்த நாலு ஆத்தர்ஸுமே வந்து யார் அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள். சிமிலர்லி இந்த நாலு புக்ஸுமே அவங்களுக்கு அந்த சாகித்ய அகாடமி விருதை பெற்றுக் கொடுத்த அவங்களுடைய படைப்புகள். புரியுதா? அப்போது சாகித்ய அகாடமியை வச்சு தான் இந்த க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கான ஆப்ஷன் என்ன பாருங்கள், 4312 ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இவ்விடம் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நகர நாகரிகம் அமைந்திருந்தது பற்றிய உண்மையை பறைசாற்றுகிறது. ஆராய்ச்சியாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான திரு ஆர் பாலகிருஷ்ணன் இங்கு அமைந்திருந்த நாகரிகத்திற்கு சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை சுட்டி காட்டுகிறார். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஐஏஎஸ் அவர்கள், திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாங்களோ அந்த பர்டிகுலர் அகழாராய்ச்சிக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸை வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோடு ஒப்பிட்டு சொல்லியிருந்திருப்பார். ஸோ இதுக்கான ஆப்ஷன் கீழடி தான். ஓகேங்களா? ஸோ கீழடியில் கிடைச்ச அந்த தகவல்களை வச்சு தான் இவர் வந்து இந்த நாகரிகம் வந்து சிந்து வழி நாகரிகத்தோடு தொடர்புடையது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஓகே. நெக்ஸ்ட், ஏதில் ஆளன் கவலை கவற்ற ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணகியுடைய வரலாற்றை குறிப்பதாகன ஒரு பாடல். சரிங்களா? இப்போ இந்த பாடல் வரிகள் எந்த கீழே இருக்கிற சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் நற்றினை. ஓகேவா? நற்றினையில் தான் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளன. நெக்ஸ்ட்,
தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்கள் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம். இதுதான் வந்து தந்தை பெரியார் அவர்களால் ஆர்கனைஸ் செய்யப்பட்ட முதல் சுயமரியாதை மாநாடு. ஸோ அந்த முதல் சுயமரியாதை மாநாட்டிலேயே பெண்கள் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்டன, சரியா? இதற்கு தலைமை தாங்கியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WPA சவுந்தர பாண்டியன் அவர்கள். இதோ இவர்கள் கூட வந்து இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா குத்துசி குருசாமி அவர்கள், மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள். ஓகே, அப்போது இது எந்த இடத்துல நடந்துச்சு இந்த மாநாடு? செங்கல்பட்டு. ஓகே, இந்த நடந்த வருஷம் 1929. அப்போது இரண்டாவது மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில். ஓகேவா, இதற்கு தலைமை வகித்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MR ஜெயாக்கர். ஓகே, நெக்ஸ்ட், தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்பட்டது யாது? படிச்சு பார்த்துடலாமா? ஆப்ஷன் ஏ, மறுபிறப்பில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. ஓகேவா, அடுத்தது இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஆமாம், இவர் இது ரெண்டையுமே வந்து அவருடைய சுயமரியாதை இயக்கத்தில் சொல்லியிருந்திருப்பார். அடுத்தது சிற்றின்பத்திற்கு மேலானது ஒன்றும் இல்லை என்ற சிந்தனை, இது வந்து தவறு. இப்படி ஒரு கூற்றை வந்து பெரியார் சொல்லவில்லை. பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரி என்று நம்புவதை செய்வது, அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது, மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. பட் ஆனால் பகுத்தறிவால் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது பெரியாருடைய கோட்பாடுகளில் ஒன்று. ஸோ அதனால் இதை நம்ம வந்து ஒய்தாக எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ரொம்ப கம்ப்ளீட்டாக மிஸ்மேட்ச் ஆகிறது ஆப்ஷன் சி. அதனால் ஆப்ஷன் சி என்பது தவறு. நெக்ஸ்ட், ஹூ ப்ரிசைடட் ஓவர் The first Madras State Self-Respect Conference. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யார்? நான் சொன்னேன் இல்லையா, WPA சவுந்தர பாண்டியன் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட், இங்கே ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். சுயராஜ்யா, ஜஸ்டிஸ், திராவிடன், நவசக்தி, இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா இதழ்கள். ஓகேவா, இந்த பத்திரிகைகளுடைய பேர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து யார் யார் பேர்னா TM நாயர், டி பிரகாசம், திருவிகா, பக்தோக்ஷலம். இப்போ இதெல்லாம் வந்து இந்த பத்திரிகைகளுடைய ஆசிரியராக இருந்தவர்களுடைய பெயர், அவ்வளோதான். ஸோ சுயராஜ்ய பத்திரிகை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்துருங்க. இதில் ஜஸ்டிஸ், திராவிடன், இந்த ரெண்டுமே வந்து நீதி கட்சியோட தொடர்புடைய பத்திரிகைகள். ஓகேவா, ஸோ நீதி கட்சியோட தொடர்புடைய பத்திரிகைகளில் ஜஸ்டிஸ், திராவிடன், இன்னொன்று வந்து ஆந்திர பிரகாசிகா. ஜஸ்டிஸ் வந்து இங்கிலீஷில் வெளியிட்டாங்க, திராவிடன் வந்து தமிழ் மொழியில் வெளியிட்டாங்க, அடுத்தது ஆந்திர பிரகாசிகா தெலுங்கு மொழியில் வெளியிட்டாங்க. ஓகேவா, ஜஸ்டிஸ் அதை வந்து TM நாயர் அவர்கள் பின்னாளில் பொறுப்பேற்று நடத்துனாங்க. திராவிடன் இதை வந்து பக்தவக்ஷலம் பிள்ளை அவர்கள் பொறுப்பேற்று நடத்திருப்பாங்க. அது போக நவசக்தி என்பது திருவிகா அவர்களுடைய பத்திரிகை. இப்போ சுயராஜ்யா அப்படிங்கிறது டி பிரகாசம் அவர்களுடையது, சரிங்களா? ஸோ இதில் ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2134. ஓகே, சாரி 2143, ஆப்ஷன் சி அதான் கரெக்ட். நெக்ஸ்ட், 1916 தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது? அந்த தென்னிந்திய மக்கள் கழகம் அப்படிங்கிறது தான் பின்னால் நீதி கட்சியாக வளர்ந்தது. பட் அப்படியே அந்த நேம்லேயே தான் அது ஃபார்வர்ட் ஆனிச்சோன்னா அப்படி இல்லை. ஓகேங்களா, சில்ஃப், சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படிங்கிற நேம்ல இருந்து தான் அது வந்து ஷிஃப்ட் ஆனிச்சு. ஸோ பட் இங்கே கொடுத்துருக்கிறதுல நீங்கள் வந்து ஒரு வைஸான ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இதோட நேரடியாக தொடர்புடையது நீதி கட்சி தான். ஓகே, நெக்ஸ்ட், எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது? இப்போ தான் பா சொன்னேன் இல்லையா, சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட், சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட். ஓகே, நெக்ஸ்ட், முதன் முதலில் கருத்து படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யார்? யார் அப்படின்னா சி சுப்பிரமணிய பாரதி அவர்கள், சரிங்களா? எந்த இதழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இதழில் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். கார்ட்டூன் பிக்சர்ஸை வச்சு பொலிட்டிக்கலாக வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை சித்தரித்து மக்களுக்கு ஈஸியாக புரியும் வகையில் அதை வந்து வெளியிட்டிருப்பாரு. ஸோ இதுக்கான பெருமை, இதை யார் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினார் தமிழில் அப்படின்னு பார்த்தா அந்த பெருமை போக போகிறது நம்மளுடைய புரட்சி கவி மகாகவி பாரதியார் அவர்களுக்கு தான். ஓகே, நெக்ஸ்ட், நாகரிகம் பற்றிய தந்தை பெரியாரின் வரையறைக்குள் உட்படாத கருத்தாக்கம் யாது? ஓகேவா, பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ பாருங்க, அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளுதல். ஆமா, சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட், தான் கொண்ட நன்மைகளை மற்றவர்களுக்கும் பயன்படும் வகையிலான முயற்சிகளை மேற்கொள்வது. ஆமா, இதுவும் அவங்களுடைய நாகரிகம். இதெல்லாம் பெரியார் அவர்கள் இதுதான் வந்து ஒரு சிவிலைஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணதுல சொன்ன விஷயங்கள் தான். அனைத்து மனிதர்களுக்குமான முன்னேற்றம், அதையும் சொல்லியிருந்தாங்க.
நெக்ஸ்ட் பாருங்க. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் ஏற்படும் முன்னேற்றமும் இனிமையான வாழ்க்கையும். ஆக்சுவலி பெரியார் அவர்கள் வந்து அறிவியல் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. பட் அதுதான் வந்து ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்லல. ஸோ அதனால இது வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், திராவிட பண்டிதன் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார்? இது பார்த்தீங்கன்னா திராவிட பண்டிதன் அப்படிங்கிற பத்திரிகைன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது அயோத்திதாச பண்டிதர் அவர்கள், சரிங்களா? ஸோ அயோத்திதாச பண்டிதர் தனியாக வந்து இதை ஆரம்பிக்கல, அவங்களோட சேர்ந்து திரு டி ஜான் ரத்தினம் என்பவரும் சேர்ந்து தான் ஆரம்பித்தாங்க, சரிங்களா? ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து 1885 வருடம் திராவிட பண்டிதன் அப்படிங்கிற பத்திரிகையை ஆரம்பித்தார்கள். ஓகே, நெக்ஸ்ட், தமிழகத்தில் 1927 நீள் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட முதல் பெண்மணி யார்? இந்த பெண்மணியுடைய பெயர் வந்து பத்மாசனி அம்மாள். ஸோ பத்மாசனி அம்மாளை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு சிறந்த விடுதலை போராட்ட தியாகி. இவங்க இவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலையும் ஒன்று செஞ்சாங்க. இவங்களும் இவங்களோட கணவரும் சேர்ந்து பாரதியார் அவர்கள் இயற்றிய பாடல்களை பட்டித்தொட்டி எங்கும் பிரபலமடைய செய்த பொறுப்பு, அந்த பெரும் கடனை செய்தவர்கள் இவங்க தான். என்ன பண்ணுவாங்கனாக்கா, பாரதியார் பாடல்களை வந்து பஜனையாக எடுத்துக்கொண்டு போய் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு வந்து பாடி காண்கிறது, சரிங்களா? இப்போ ஏட்டில் இருந்த அந்த பாரதியார் பாடல்கள் பிரபலமடைந்ததுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பத்மாசினி அம்மாள் அவர்கள். அது மட்டும் சொல்ல முடியாது, இவங்க காந்தி அவர்களால் வந்து பாராட்ட பெற்ற ஒரு பெண். பெல்காமில் வந்து காந்தி அவர்கள் நடத்திய மாநாட்டிற்கு பேச்சாளராக பத்மாசினி அம்மாளை அழைத்திருந்தார்கள், சரிங்களா? நெக்ஸ்ட், கீழ்வரும் கூற்றுகளில் செண்பகராமன் பிள்ளை பற்றிய சரியான கூற்று அல்லது கூற்றுகள் எவை? யார் இந்த செண்பகராமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐஎம்ஏ படிக்கும்போது டாக்டர் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்களை பற்றி படிச்சிருப்பீங்க. அந்த டாக்டர் லக்ஷ்மியோட ஹஸ்பண்ட் தான் இந்த செண்பகராமன் பிள்ளை. இப்போ பாருங்கள் என்னென்னு, இவர் வந்து திருவிதாங்கூர் அரசில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆமாம், இது கரெக்ட். இவர் பாரத மாதா வாலிபர் சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார், கரெக்ட். ஓகேவா, அடுத்து இவர் இந்திய தேசிய இராணுவத்தை சார்ந்த லக்ஷ்மிபாயை 1931 திருமணம் செய்து கொண்டார், இதுவும் கரெக்டு. இவர் ஜெர்மனிய படையில் சேர்ந்த முதல் உலக போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார், அதுவும் கரெக்ட். ஸோ இவங்களை பற்றின கூற்றுகள் நான்குமே சரி. ஸோ ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்தது, எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார்? நல்லா பாருங்க, மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட பெண்மணின்னு கேட்குறாங்க. இதே உங்களுக்கு ஆப்ஷனில் பொதுவாக தென்னிந்திய உப்பு சத்தியாகிரகம்னு கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து திருமதி ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்களை வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். அதே அவங்க தான் வந்து உப்பு சத்தியாகிரகத்துக்காக ஃபஸ்ட்டு வந்து சிறைப்பு சென்ற பெண்மணியும் கூட. ஆனால் க்வெஸ்சனில் தெளிவாக கேட்டிருக்காங்க மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டவர் அப்படின்னா, அது வந்து செல்வி துர்காபாய் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட், கீழ்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது? பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாளையங்களின் கம்பெனியின் சீர்திருத்தங்கள். ஆமாம், ஸோ கம்பெனி எடுத்த சீர்திருத்த நடவடிக்கைகள் தான் ஃபஸ்ட்டு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்துனுச்சு, அவங்க சோல்ஜர்ஸ்க்கு அவங்க எடுத்த அந்த சீர்திருத்தங்கள். நெக்ஸ்ட்டு, கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு, அதுவும் கரெக்டு. அடுத்து 1798 ஏற்பட்ட பஞ்சம், இதுவும் கரெக்டு. கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள், ஆமாம், அந்த பீரியடில் வந்து அதிகமான போர்கள் நடத்தப்பட்டது, அதனால் மக்கள் வந்து அதிகமான பேர் பாதிக்கப்பட்டாங்க, இதெல்லாம் தான் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. ஸோ எல்லா ரீசனுமே கரெக்டு, ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், டேஷ் 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 இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு அப்படிங்கிற திருக்குறளில் இடம்படும் இந்த மூன்றும்னு சொல் என்னென்னத்தை குறிக்கிதுன்னு கேட்குறாங்க, சரியா? இந்த இம்மூன்றும் அப்படிங்கிறது முன்னாடி இது என்ன திருக்குறள்னு முதல்ல நம்ம சொல்லணும், அப்போதான் அது என்ன மூணுன்னு சொல்ல முடியும். ஓகேவா, தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு, இதுதான் திருக்குறள். அப்போ தூங்காமை கல்வி துணிவு வந்துருச்சு ஆன்சர். இது வந்து அரசியல் அதிகாரத்தில் இருக்குது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டிய சில அதிகாரங்கள், அதோட அரசியல் அதிகாரத்தையும் சேர்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, பல கற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? ஸோ எல்லாம் நிறைய படிச்சிருந்தா கூட அவன் வந்து அறிவில்லாதவன் தான் அப்படின்னு வள்ளுவர் யாரை சொல்கிறாரு? உலகத்தோடு ஒத்து நடக்க தெரியாதவர், ஓகேங்களா, அவங்கள தான் பல கற்றும் அறிவில்லாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதல் பல கற்றும் கல்லாதவர், ஓகேவா? ஸோ கல்லா அறிவில்லாதார் அப்படின்றது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு,
டேஷ் நான்கு முடையானாம் வேந்தற்கு ஒளி. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு, இப்போ பார்த்துக்கோங்க. அப்போ இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து எவ்வளோ முக்கியம்னு நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. கொடையொளி, செங்கோல், குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி, ரைட்டா? அப்போ கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிமக்களை காத்தல், இந்த நாலு விஷயமும் தான் வேந்தருக்கு ஒளியாக அமைவது. நெக்ஸ்ட், வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். இது என்னன்னா, இந்த குரலுக்கான மாயது என்னன்னு பாருங்க. மனசுல வஞ்சம் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தனுடைய மனம், அப்படிப்பட்டவனை வந்து அவன் உடம்புல இருக்கக்கூடிய ஐந்து பூதங்கள், ஏன்னா எல்லாருடைய உடம்புகளும் ஐந்து வகையான பூதங்களினால் ஆனது. அந்த ஐந்து வகையான பூதங்களும் அவனை பார்த்து மனசுக்குள்ளேயே என்ன பண்ணும், சிரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன் செகண்ட், சாரி ஃபார் த இன்டர்பன்ஸ். இதற்கான பதில் போலி ஒழுக்கம், ஃபால்ஸ் பிஹேவியர் தான் இதுக்கான பதில், ஓகேவா? ஏன்னா தவறான ஒழுக்கம், ஒருத்தவங்க வந்து வெளியில் ஒன்று செஞ்சுட்டு உள்ளே செய்கிறது தான் வஞ்சகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி போலி ஒழுக்கத்தோடு இருப்பவனை பார்த்து அவனுடைய உள்ளத்தே இருக்க, உடம்பில் இருக்கக்கூடிய ஐந்து பூதங்களுமே வந்து அவனை பார்த்து வந்து நகைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரலுடைய மீனிங். நெக்ஸ்ட், துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார். துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும், துன்பத்திற்கே துன்பம் கொடுக்கும் வகையில் வந்து நீங்க அந்த துன்பத்தை வந்து அலட்சியப்படுத்தணும். ஸோ அதனால ஆப்ஷன் சி தான் இல்லையா? நெக்ஸ்ட், டேஷ் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின், என்னது? தானம், தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். ஸோ ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் பி இங்க இருக்கு. நெக்ஸ்ட், அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர், இந்த திருக்குறள்ல மரம் போல்வர் அப்படின்னு யாரை வந்து வள்ளுவர் கூறுறார் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ மரம் போன்றவர்கள் யார் அப்படின்னா, யாருக்கு வந்து மக்கள் பண்பு இல்லையோ, ஸோ அவங்களதான் வந்து என்னன்னு சொல்றாங்க, மரம் போன்றவர்கள் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நெக்ஸ்ட், பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என வள்ளுவர் கூறுகிறார். நவில் தரும் நூல் நயம் போன்றது. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது, சமய நடுநிலை பண்பு கொண்ட திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம். இப்போ சமய நடுநிலை பண்பு அப்படிங்கிறதுனால தான் நம்ம திருக்குறளை வந்து ரொம்ப பாராட்டுறோம். அந்த கூற்று இதுக்கு சொல்றதுக்கு என்ன ரீசன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், எல்லா சமயத்தவருக்கும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால். அஃப்கோர்ஸ் கரெக்ட், ஓகேவா? கடவுள் உண்டு என்பார் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால். ஆமா, இதுவும் கரெக்ட். இனம், ஜாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால், அதனாலதான் இதை சமய நடுநிலை பண்புடையதுன்னு நம்ம சொல்றோம். மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கம் அறிவும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். ஆமா, ஸோ அப்போ நாலுமே கரெக்ட் தான், அனைத்தும் சரி, சரிங்களா? நெக்ஸ்ட், மணல் வீடு என்ற நூலின் ஆசிரியர் யார். இந்த மணல் வீடு அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் நிறைய எழுதியிருக்கிறாங்க. பட் இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம பேசுறதுக்கு கொடுத்துருக்கிறது கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண் எழுத்தாளர்கள் இங்கே கீழே கொடுத்துருக்குறதுல. ஸோ இந்த பெண் எழுத்தாளர்களில் மணல் வீடுங்கிற டைட்டிலோட தொடர்புடையவர் அனந்தம்மா அவர்கள், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, மேலாண்மை புண்ணுச்சாமியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற படைப்பு எது. இது சாகித்ய அகாடமி பற்றி வர நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க பார்த்தீங்க. ஸோ மேலாண்மை புண்ணுச்சாமி அவர்கள் எழுதியதுனால வந்து மின்சாரப்பூ இந்த படைப்புக்கு தான் அவருக்கு என்ன கிடைச்சிது, சாகித்ய அகாடமி பரிசு. அடுத்தது, அன்பு சிவம் இரண்டென்ப அறிவிலார் அப்படின்னு என தொடங்கும் பாடலை பாடியவர் யார். இந்த பாடலை பாடியவர் திருமூலர் அவர்கள். அடுத்தது, தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எது. நமக்கு வந்து ரொம்ப அதிகமா வந்து நம்மளோட தமிழர்களுடைய பண்பாடை பத்தி பேசியிருக்க ஒரு காப்பியமும் இதுன்னு சொல்லலாம். அதாவது சிலப்பதிகாரம், ஓகேவா? இந்த சிலப்பதிகாரத்தில் வந்து தமிழர்களின் வாழ்வியல் நடைமுறைகள், சமூக வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்களோட வணிகம் எப்படி இருந்தது, ஒரு சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக பேசியிருந்த ஒரு காப்பியம் தான் சிலப்பதிகாரம்.
அதில் தான் அதிகமாக இசையை பற்றியும் பேசியிருப்பாங்க. ஓகேவா? இதில் கொடுத்துருக்கிறதுல நம்ம கொடுக்குற ஆப்ஷன் வந்து சிலப்பரிகாரம். நெக்ஸ்ட்டு, மனத்தால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் யார்? ஸோ நாயன்மார்களை பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பூசலார், அதாவது திருநின்ற பூசலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம ஸ்கூல்ஸ்லே ஸ்கூல் டேஸில் வந்து படிச்சிருப்போம், மனத்தினால் கருதி எங்கும் மானிடி வருந்தி தேடி அப்படின்னு சொல்லியில் மனசுலேயே வந்து என்ன செஞ்சுருப்பார்னா சிவனுக்கு வந்து கஷ்டப்பட்டு கோவில் கட்டியிருப்பார். இந்த திருநின்ற பூசலார் அவர்கள், அவர் வந்து ஒரு நாயன்மார். இந்த மனத்தினால் கோயில் கட்டியவர் யார்னா பூசலார் தான். அடுத்தது, ஒரு செம்மொழியின் பண்புகளாக கீழ்காணும் எதை எவற்றை குறிப்பிடலாம்? ஒரு செம்மொழி ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா அதுக்கு என்ன பண்பு இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சுதந்திரமானது அல்லது தனித்து விளங்கும் இயல்பு, இலக்கிய மரபுடையது. ஆமாம். ஸோ ஒரு மொழி வந்து நீங்கள் செம்மொழின்னு சொல்லணும்னா அது சுதந்திரமாக இருக்கணும், வேறு எதையும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கூடாது. கரெக்டு. அடுத்தது, பெரும் பண்டைய மற்றும் வாய்மொழியிலான இலக்கிய பாரம்பரியத்தை மட்டுமே கொண்டதானா, ஏதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாய்மொழியிலான இலக்கிய பாரம்பரியம் மட்டுமே இருந்தால் போருமானுறாங்க, அது வந்து இல்லை. ஸோ வாய்மொழி இலக்கியங்கள் மட்டும் வச்சுருந்ததுனால ஒரு மொழி வந்து செம்மொழியாக இருக்குமானா இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த வாய்மொழி இலக்கியங்கள் காலப்போக்கில் அழிந்து விடும். ஸோ அதனால் இது இல்லை. பெரும் பண்டைய மற்றும் எழுதப்பட்ட இலக்கிய பாரம்பரியத்தை கொண்டது, அதான் கரெக்ட். சரிங்களா? ரொம்ப பழசாகவும் இருக்கணும், எழுதப்பட்ட இலக்கியங்கள் அப்போலேருந்தே இருக்கணும், நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப ஆதியில் கிடச்சது வந்து தொல்காப்பியம், அதுக்கப்புறம் எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள். இந்த சங்க இலக்கியம் தான் வந்து நமக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற அங்கீகாரத்தை கொடுத்தது தமிழுக்கு. ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏ மற்றும் சி. எங்கே இருக்குது ஆப்ஷன் டி, ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், மகமுறை நோக்கி முகநமர்ந்து ஆனா விருப்பின் தானின்று ஊட்டி. இது வந்து ஒரு பெரும்பான்மாற்று படையுடைய பாடல். பெரும்பான்மாற்று படை என்னங்க, ஒரு பத்து பாட்டு பாடல் இல்லையா? இந்த பத்து பாட்டு பாடலை எழுதியவர் யார், ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருந்ததுனாக்க கமெண்ட்ல சொல்லுங்க, அப்பப்போ இதெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, சரி. ஓகே, இதுல வந்து இந்த பாடல் மூலமா அவங்க எதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இந்த பெரும்பான்மாற்று படை பாடலில் எந்த பண்பு வெளிப்படுகிறது? முதல்ல இப்போ இந்த பாட்டுக்கான மீனிங் என்னன்னு தெரியணும்ல. ஸோ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப வேணும் திரும்ப வேணும், மகமுறைனா திரும்ப திரும்ப அப்படின்ற மீனிங். சரிங்களா? திரும்ப வேணும் திரும்ப வேணும்னு ஒருத்தர் நினைக்கிற அளவுக்கு ஒரு ருசியான உணவை சமைத்து, சரிங்களா, அதை வந்து என்ன செய்வாராம், வரவங்களுக்கு யார் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு வராங்களோ இல்லை நம்ம நாட்டுக்கு வராங்களோ அவர்களுக்கு வந்து படைப்பார்கள், விருந்தளிப்பார்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரும்பான்மாற்று படையினுடைய பாட்டுரை தலைவனாக இருக்கக்கூடிய இளந்திரையனை சொல்கிறாங்க. அவர் வந்து எப்படி செய்வார்னா, நம்ம நாட்டுக்கு நம்மளை தேடி வருவதற்கு போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு திரும்ப திரும்ப அதுவும் சாப்பிடணும், திரும்ப சாப்பிடணும் திரும்ப சாப்பிடணும்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு ருசியான உணவு வந்து தன்னுடைய மனம் வந்து சந்தோஷப்படும் அளவுக்கு, அடுத்தவங்களுடைய முகம் மலரும் அளவுக்கு தானே என்ன செய்வாராம், தன்னுடைய சொந்த விருப்பத்தின்பால் அவர்களுக்கு நின்று ஊட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊட்டுவார் இந்த சென்ஸ் அவரே வந்து விருந்து படைப்பார் அப்படிங்கிறாங்க. அப்போ இது வந்து விருந்து கொடுக்கறது, அதாவது வரவங்கள வந்து நம்ம எப்படி வந்து விருந்தோம்பல் செய்கிறோம். ஸோ ஆப்ஷன் இதுக்கானது கண்டிப்பாக விருந்தோம்பல் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவைகளில் இடைக்கற்காலம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஃபஸ்ட்டு பாருங்கள், இக்காலம் பழைய கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம். நிறைய பேர் நம்ம அப்படி தான் நினச்சிட்ருப்போம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும், என்ன அப்படின்னா, மீசோலித்திக்னா நம்ம எல்லாருமே நினச்சிட்ருப்போம் பழைய கற்காலமும் புதிய கற்காலமும் தொடங்குறதுக்கு இடையில இருக்க பீரியட் தானே. பட் இதுதான் எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையுமே, அதாவது ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லாக இதான் வந்து பழக்கத்தில் இருக்கானா, அப்படி இல்லை. என்ன காரணம்னா, இந்த மீசோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 BC-ல் இருந்து 8,000 BC வரைக்கும் வேரி ஆகும். அது இருக்கக்கூடிய அந்த ஜியாகிரபிக்கல் ஐடென்டிட்டிஸ் அந்த லொக்கேஷன்ஸை பொறுத்து அது மாறுது. அதனால இதுதான் நீங்கள் டிஃபைன் பண்ணவே முடியாது. சரிங்களா? நம்ம வந்து இங்கே பழைய கற்காலம்னு சொல்லும்போது அவங்க அதை வந்து மீசோலித்திக் ஏஜாக வேறு இடத்துல வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த ஃபஸ்ட்டு கூற்று அப்படிங்கிறது தவறு. சரியா? நெக்ஸ்ட்டு, இம்மக்கள் மிகச்சிறிய கற்களாலான கருவிகளை பயன்படுத்தினார்கள். இது வந்து கரெக்டு. ஸோ மீசோலித்திக் ஏஜில் ரொம்ப சின்ன பிளேட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது, திருநெல்வேலி மாவட்டத்தில் காணப்படும் தேரி காடுகள் இடைக்கற்காலத்தை சார்ந்ததாக கருதப்படுகிறது. ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றி அகலாய்வுச்சி நடத்தப்பட்ட போது இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அடுத்தது, இக்கால மக்கள் இருந்தவர்களை எரித்தனர். மேபி இது கரெக்டாக இருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, மீசோலித்திக் ஏஜில் வெரைட்டி அவங்க வந்து வேறு வேறு விதத்தில் வந்து பரியல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஏ தான் தவறு. ஓகே, அடுத்து,
மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யார்? சுயமரியாதைன்னு பேசினாலே பெரியாரை தவிர வேற யாரும் இல்லை, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பெரியார் தான். அவருக்கு அப்புறம் அவர் ஆப்ஷன்ல இல்லைன்னா தான் நீங்க வேற ஏதாவது யோசிக்கணும். சரி, கீழ்கண்ட எந்த நாளாக பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழக சுதேசி தலைவர்கள் பெயரிட திட்டமிட்டனர்? என்ன நாள்னு சொன்னாங்க, பிபின் சந்திரபால் அவர்களை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ரிலீஸ் பண்ண டேயை வந்து நம்ம எப்படி வந்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் முக்கியமா பேசினாங்க. ஸோ அதை வந்து சுயராஜ்ய தினம் அப்படின்னு வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேயா? ஸோ இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த வேலையை செஞ்சதுக்காக ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. அவங்க யார் ரெண்டு பேர்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, சரிங்களா? அடுத்தது, பாரதியாரை பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? பாரதியார் 1905 காசியில் நடைபெற்ற இந்திய தேசிய கருத்தரங்கில் கலந்து கொண்டார். ஆமா, கரெக்ட். அவர் 1906 பால பாரத சபா ஓகே என்ற அமைப்பை சென்னையில் ஏற்படுத்தினார். இதுவும் கரெக்ட். 1907 சூரத் காங்கிரஸ் கூட்டத்தில் வாமுசியுடன் கலந்து கொண்டார். கரெக்ட். அவர் வங்கமே வாழியவே என்ற பாடலை இயற்றியுள்ளார். இதுவும் ரைட். ஸோ ஆல் ஃபோர் ஆர் ரைட். ஓகே, ஆப்ஷன் பி. அடுத்தது, தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர். ஸோ குடியரசு அப்படின்னு சொல்லிட்டா அதனுடைய ஆசிரியர் யார்? தந்தை பெரியார் அவர்கள் தான். ஓகேங்களா? அண்ணாதுரை அவர்கள் இதில் துணை ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். அடுத்தது, தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் என விரும்பியது எதை? சுயமரியாதை. ஆளுமையை அடையாளம் காணவும் கீழே கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சு இது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹிண்ட். சாதி வரிசையில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைகளுக்காக ராவ் பகதூர், ராவ் சாஹிப், திவான் பகதூர் என்ற பட்டங்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டார். இப்போ இந்த பட்டங்களை தெரிஞ்ச உடனே பேர் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? அடுத்தது, அவரது சுயசரிதை என்னன்னு இருந்துச்சுன்னா ஜீவசரித சுருக்கம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆரம்ப கால